ஜெயலலிதாவின் ஆன்மா தமிழக முதலமைச்சரை வழிநடத்துகிறது. அதனாலேயே அனைத்து பிரச்சனைகளையும் அவரால் சமாளிக்க முடிகிறது என திருநெல்வேலியில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். திருநெல்வேலியில் ஜெயலலிதா பேரவை சார்பில் அதிமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ராஜலட்சுமி, உதயகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயகுமார், திமுக தீய சக்தி என்று அன்றே எம்ஜிஆர் சொன்னார் என்றும், அதிமுகவின் கடைசி தொண்டன் களப்பணியாற்றும் வரை திமுக ஆட்சிக்கு வர முடியாது என குறிப்பிட்டார். அதிமுக தொடங்கிய பிறகு நடைபெற்ற 10 பொது தேர்தல்களிலும் அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ளது என்றும், திமுக 3 முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது எனவும் தெரிவித்தார். இந்த எடப்பாடியார் கூட நான் அடிக்கடி சொல்வேன், அது கூட என்னை விமர்சனம் பண்ணுவாங்க, உதயகுமார் ஐசுவிக்கிறார், ஐசுவிக்கிறதுக்காகலாம் சொல்லுவோம். உண்மையிலே சொல்றேன், எங்களுடைய முதலமைச்சருடைய இதயத்திலே எங்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா புகுந்த காரணத்தால் தான் இப்படி அறிவாற்றலோடு சிந்திக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பசியை மறந்து, ஊனுறக்கத்தை மறந்து, இரவு பகலாக இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறாரே, அதற்கு என்ன காரணம்? என் தெய்வ தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா அவரை வழி நடத்துகிறது என்கிற சத்தியத்தை தவிர வேறொன்றும் தெரியாது.